விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களை பதவி இடைநீக்கம் செய்த ஒன்றிய அரசை கண்டித்து விருதுநகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் தேசபந்து மைதானம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நகர செயலாளர் செல்வம் மற்றும் தொழிற்சங்க பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு முன்னிலையில் கடந்த 13 தேதி பாராளுமன்றத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது பார்வையாளராக இருந்த 3 பேர் அத்துமீறி உள்ளே நுழைந்து கலர் புகை குண்டுகளை வீசிய சம்பவம் இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் உட்பட எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவர்களுக்கு அனுமதி அட்டை வழங்கிய பாஜக பாராளுமன்ற உறுப்பினரை கண்டித்து பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பினார்கள். இந்த செயலை சற்றும் எதிர்பார்க்காத ஒன்றிய அரசு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டது. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனை பதவி இடைநீக்கம் செய்ததை கண்டித்து ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வின் போது மாவட்ட செயலாளர் இனியவன், மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் முருகன், மண்டல துணைச் செயலாளர் போத்திராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, ரத்து ஜெய், ரத்து ஜெய், ரத்து ஜெய், ரத்து ஜெய், பாராளுமன்ற